வணக்கம் நேர்களே. இந்த நாளிலும் அரசியல் சாணக்கிய பகுதியில் சந்திக்கின்றோம். இந்த நாளில் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. நாட்டில் மீண்டும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோலிய தனியார் கொள்கலன் உரிமையாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் டி வி சாந்த சில்வா இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திடம் டீசல் மற்றும் பெட்ரோல் ஆகிய இரண்டும் இருப்பு இல்லாத காரணத்தால் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நாடளாவிய ரீதியில் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் மீண்டும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் மீண்டும் நீண்ட வரிசைகள் உருவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை முத்துராஜவல பெட்ரோலிய முனையத்திலிருந்து பெட்ரோல் டீசல் விநியோகங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் சாந்த சில்வா தெரிவித்திருக்கிறார். எரிபொருள் தட்டுப்பாடுகளால் நாளை முதல் தனியார் பஸ் சேவைகள் 50% குறைவடையும் என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் மீண்டும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு பெருமளவில் நாட்டில் இருக்கும் என்றும், அதேபோன்று பெட்ரோல் அதேபோன்று டீசல் ஆகியவற்றின் கருப்பு சந்தையில் விலையும் அதிகரித்து செல்லும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று இலங்கைக்கு இத்தனை நாட்களும் இந்த அமெரிக்க டாலர்கள் ஈட்டுவது தொடர்பில் பல்வேறுபட்ட குழப்பகரமான சம்பவங்கள் நாட்டில் பதிவாகி இருந்தன. கடந்த மாதங்களை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்காவிற்கு அதிக வருமானம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது இந்த ஆடை ஏற்றுமதி தொழில் மூலமாக. இலங்கையில் தைக்கப்பட்ட ஆடைகளின் ஏற்றுமதியில் முன்னிய கால பகுதிகளைப் போல் கடந்த மாதம் அதிகளவான அந்நிய செலாவணி சம்பாதித்திருக்கிறது. அந்த வகையில் ஜூன் மாதத்தில் இலங்கையின் ஆடை ஏற்றுமதி வருமானம் 536.65 மில்லியன் டாலர்களாகவும் பதிவாகி இருக்கிறது. எனினும் கடந்த ஜூலை மாதத்தில் 522.13 மில்லியன் அமெரிக்க டாலர்களை பெற்ற போதும் 500 மில்லியன் டாலர்களை விட அதிகமாக பெற்றுள்ளமையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் இந்த வருடத்தின் முதல் 7 மாதங்களை கருத்தில் கொண்டால் நாட்டின் ஆடை ஏற்றுமதி வருமானம் 3.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்திருக்கிறது. மேலும் 2021 ஆம் ஆண்டில் ஆடை ஏற்றுமதி மூலம் இலங்கை 5.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை ஈட்டியுள்ளதாக இலங்கை முதலீட்டு சபை சுட்டிக்காட்டியிருந்தது. அதேபோன்று புதிய அமைச்சரவை நியமனத்தின் போது ஒவ்வொரு கட்சிகளினதும் உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப உரிய இடம் வழங்கப்படும். இதில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கிறார் என்று பிரதமர் தினேஸ் குணவர்தன தெரிவித்திருக்கிறார். அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகருக்கு அதிகளவு அமைச்சு பதவிகள் வழங்க வேண்டும் என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்திருந்த நிலையில் அது தொடர்பில் ஊடகங்கள் கேள்வி எழுப்பியுள்ள பொழுதுதான் பிரதமர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். மஹிந்த கட்சிக்கு எதிராக மீண்டும் ஒரு கூற்றை ரணில் முன்வைத்திருக்கின்றார். அதேபோன்று தாய்லாந்தில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாடு திரும்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கமைய அவர் செப்டம்பர் 2 அல்லது 3 தேதி நாடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் கோட்டா நாடு திரும்புவதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுகர் முன்னர் கோரிக்கை விடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் கோட்டாபய அடுத்த மாதம் முதல் வாரத்தில் நாடு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கின்ற இதேவேளை கோட்டாபய ராஜபக்சேவின் மிரிகானா வீட்டுக்கான பாதுகாப்பினை மேலும் பலப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று நாட்டில் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லக்கூடிய விடயம், இந்த எரிபொருள் தட்டுப்பாடு மீண்டும் நாட்டில் தலை விரித்து ஆட ஆரம்பித்திருக்கிறது என்று ஸ்ரீலங்காவினுடைய எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்திருந்தார். நேற்றைய நாள் முதல் கப்பல்களில் இருந்து இறக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய நாளில் டீசல் இறக்கும் பணிகள் ஆரம்பித்திருப்பதையும் அவர் இன்றைய மாலை விலையில் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளின் இதுவரை கால நேரம் வரையிலான பிரதான செய்திகளாக இருக்கின்றன. இவை தவிர ஏனைய செய்திகளை எங்களுடைய இரவு நேர செய்திகளில் எதிர்பாருங்கள். தொடர்ந்து நன்றி, வணக்கம்.